கடையநல்லூரில் ஜேசிஐ சார்பில் 500 பேருக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளி வழங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் பொதிகை அமைப்பு சார்பில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பசியால் தவிக்கும் ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் என சுமார் 300 பேருக்கு தினமும் காலை மதியம் இரவு 3 வேளையும் சத்தான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் மந்தை ஸ்ரீ சடை மாரியம்மன் கோவில் வளாகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கடையநல்லூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ண முரளி என்ற குட்டியப்பா கலந்து கொண்டு சுமார் 500 பயனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் ராமதாஸ், சீதாராமன், முன்னாள் ராணுவ வீரர் ரமேஷ், ஜேசிஐ செங்கோட்டை பொதிகை தலைவர் ராவ சுப்பிரமணியன், உறுப்பினர்கள் நித்யானந்தன், ஜித்துராஜ், கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.